கண் பார்வை இல்லாமல் இந்த அளவுக்கு செய்கிறன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பாத்திரத்தை விட்டீங்களே, எந்த பாலை சமைக்கிறேன். அண்ணா வந்து கண் பார்வை ஒரு தடை இல்லை, பார்வைன்றதை வந்து கொஞ்சம் கூட கணக்கெடுக்காமல் வந்து அவர் எனக்கு பிறப்புல இருந்தே ஒரு கண் ஒரு கண் வந்து. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளையில் குறும்பசெட்டி என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே ஏன் வந்திருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னால், இரண்டு கண்களுமே முற்று முழுதாக பார்வை இழந்த அண்ணா அவரால் வந்து கால்மிரி செய்து வந்து அவற்ற வியாபாரத்தை வந்து செய்து வரார். அவரை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். பாங்க இப்போ நேரடியாக போய் அந்த அண்ணாவோட கலைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. என் பேர்? என் பேர் பகீரதன். அண்ணாக்கு வந்து கண் பார்வை வந்து என்ன மாதிரி, புறப்பில் இருந்தோ இல்லை இடையில இருந்து வந்ததோ? புறப்பில் இருந்து எனக்கு கண் பார்வை இல்லை. பிறப்பில் இருந்தே ரெண்டு கண்ணும் வந்து துப்புரவா பார்வை இல்லை. எனக்கு ஒரு கண் பார்வை இருந்தது, நாளடைவில் அந்த மற்ற கண்ணும் பார்வையிலேருந்து ரெண்டு கண்ணிலையும் பார்வை இல்லை. எத்தனை வயசுல அந்த ரெண்டாவது கண் வந்து பார்வை அப்படியே குறைஞ்சும் இல்லாமல்? எனக்கு அது 27. ஆ, 27. அதுக்கு பிறகுதான் பார்வை குறைஞ்சு கொண்டு போனதா? அதுக்கு சம்மந்தமாக ஹாஸ்பிட்டல் அப்படி ஒன்றும் கொண்டே காட்டி ஒன்றும் செய்யலையா? காட்டியே ஒன்றும் சரி வராது என்று சொல்லிட்டாங்க. செய்யலான்னு சொல்லிட்டாங்க. நான் கொழும்பில் வந்து கொழும்பில் எங்களோட ஃபேமிலி கொழும்பில் இருந்தது. அப்போ நான் அச்சு தொழிலில் தான் இருந்தேன். அச்சு தொழிலுண்டு? அச்சு தொழில்னா ப்ரெஸ் ப்ரிண்டிங். ஆ, ப்ரிண்டிங். ப்ரிண்டிங் தொழிலில் தான் என்ற தொழில். ஆ, அப்போ ப்ரிண்டிங் வேலையெல்லாம் செய்வீங்க அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம்? கம்ப்யூட்டர் செய்ய மாட்டோம், அது மற்ற வேலையெல்லாம் செய்வோம். ஒரு புத்தகம் ஃபுல்லாக கட்டி, புத்தகம் கட்டுறதுல இருந்து புத்தகத்தில் ஃபுல் கம்ப்ளீட் செய்வோம். கேலண்டர் செய்வீங்க? ஓ, கேலண்டர் 12 தாளும் சேர்த்து பட்டி அடித்து எல்லா வேலையும் செய்வோம். ஆ, அதெல்லாம் ஒவ்வொரு தாள்களும் எல்லாம் கண்டுபிடிச்செல்லாம் செய்வீங்க? 12 தாள் 12 மாதமும் பண்ணி போட்டு ஒரு கேலண்டர் பட்டி அடித்து எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட நாட்டில் பொருளாதார பிரச்சனை வந்து இந்த டீசல் எல்லாம் இல்லாமல் பிரச்சனைப்பட்ட நேரம் எங்களுக்கும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, ரெண்டால் பேப்பர் வரத்தெல்லாம் நின்றோன்னே எங்களுக்கும் ப்ரெஸ்ஸில் தொழில் வாய்ப்புகள் இல்லை. ஆமாம். அதோடு தான் நான் என்ன செஞ்சேன், இங்கால வந்து நான் இது வந்து கொஞ்சம் காலம் வாடகைக்கு தெளிப்பலை வீட்டில் இருந்தேன். தெளிப்பலை வீட்டில் இருந்து தான் இருந்து கொண்டிருக்கக்குள்ள தான் இங்கே வந்த பிற நான் இங்கே வந்து இங்கே எனக்கு மாலிப்பாயில் கெமிலஸ் என்று சொல்லி ஒரு சார், அவரோட பாடசாலை ஆசிரியர் மாலிப்பாயில், அவர் தான் எனக்கு இந்த தொழிலை பழக்கி தந்தவர். பழக்கி தந்தவர் அவர் பழக்கித்தான் அது இந்த தொழில். அவரும் ரெண்டு கண்ணிலையும் பார்வை இல்லை. அவருக்கும் பார்வை இல்லை? அவருக்கும் பார்வை இல்லை. அவர் தான் எனக்கு இந்த தொழிலை பழக்கி தந்தவர். உங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து பார்வை, ஒரு கண் பார்வை இல்லைண்ணா? அவருக்கும் ஒரு கண் பார்வை இல்லை. இப்போ வந்து இங்கே வீடு தந்திருக்கணும் உங்களுக்கு? வீடு தந்திருக்கணும். நோமலாக உங்களோட வாழ்க்கை சிவியம் வந்து இந்த கால்மிரி பின்றதெல்லாம் போகுதா? ஓ, எங்களோட வாழ்க்கை வந்து இதில் தான் போகுது. இந்த நாங்கள் வந்து இதுதான் எங்களோட வாழ்வாதார தொழில். வாழ்வாதார தொழில். ஒரு நாளைக்கு எத்தனை கால்மிரி பின்னுவீங்க? ஆனால் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இதில் வந்து மினக்கட்டால் ஒரு எப்படி கஷ்டப்பட்டாலும் ஒரு ரெண்டு தான் ஒரு நாளைக்கு பின்னலாம். ரெண்டு தான் கடைசி பின்னலாம். ஓ, பின்னி முடிக்கலாம். ஆ, அப்போ அதுதான் எங்களோட தொழில். ஒரு கால்மிரி என்ன விலைக்கு நீங்கள் விற்பீங்க? 400 ரூபா 380 ரூபா அப்படி தான் கடைகளில் எடுப்பாங்க. அப்போ எப்படி கஷ்டப்பட்டாலும் 700 ரூபாய்க்கு மேலே வேலை செய்யலாம். ஆகக்கூடியது இங்கே இப்போ ஏஜி ஆஃபீஸுகள் எல்லாம் எங்களுக்கு இந்த இது என்ன சொல்கிறது கண்காட்சிகளுக்கு போகும். அப்படி போனாலும் 500 ஒரு 500 ரூபா அப்படி விற்போம். அப்படி விற்றாலும் எங்களுக்கு அது வாழ்வாதாரத்துக்கு அதுதான் கொஞ்சம் இதாக கை கொடுக்கணும். கை கொடுக்குமேண்ணா? கயிறு வந்து நாங்கள் இங்கே சாவச்சேரி அங்கே தான் பண்ணுறோம். ஆ, கயிறு பின்ற கயிறு செய்கிற தும்பு தொழிற்சாலையில் பண்ணுறோம். நீங்கள் அங்கே பண்ணுறது இல்லையாண்டா கொழும்புத்துறை? ஆ, அங்கே போய் பண்ணுறோம். இப்போ கலர் கயிறுகள் எல்லாம் அவையிலே போட்டு சாயமெல்லாம் போட்டு தருவீங்க? நாங்கள் வேண்டிட்டு வந்து நாங்கள் தான் கலர் போடுறது. ஆ, நீங்கள் தான் கலர் போடுறது? இப்போ எங்களுக்கு கூட கயிறு பண்ண என்கிட்ட முதல் இல்லை. ஆ, முதல் இல்லை. போக்குவரத்து செலவு அதெல்லாம் கூட போகிறதுனால ஒரு இருக்கிற ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி வேண்டி தான் செய்கிறேண்ணா. ஆனால் எங்களுக்கு பெரிய முதல் இருந்தால் ஒரு 100 கிலோ 180 கிலோ எடுத்தால் குறைஞ்சது 180 கிலோ 100 கிலோ குறைஞ்சது எடுத்தால் எங்களுக்கு இந்த தொழிலை செஞ்சு கொண்டு போகலாம். மற்றது இந்த மெஷினை வந்து எங்களுக்கு இந்த அச்சை வந்து இதை விட இது இதை விட கொஞ்சம் இலகுவாக செய்யக்கூடியதுதான். இன்னும் ஒன்று இன்னும் ரெண்டு பின்ன பின்றதோடு சேர்த்து இன்னும் ரெண்டு பின்னலாம். ஆனால் அந்த அச்சு செய்கிறதுக்கு வசதி இல்லை. இதை விட இலகுவாக பின்னக்கூடிய அச்சும் இருக்குதா? ஓ, அது என்ன மாதிரி எவ்வளவு முடியும் அது செய்கிறோம்? அது வந்து 15,000-20,000 முடியும். அந்த 15,000-20,000 செய்து கொடுக்குறாக்கள் யாரும் இருக்கிறாங்களா? ஓ, செய்து கொடுக்குறவங்க அது கொண்டே கொடுத்தா செஞ்சு தருவாங்க. ஆனால் அந்த ரேட் வரும். ஒரு அச்சு செய்கிறதுக்கு 15,000-20,000 வரும். இதை விட இலகுவாக நீங்கள் பின்னலாம்?
இதை விட கொஞ்சம் கஷ்டப்படாமல் இலகுவாக இருந்தது. இது கொஞ்சம் கஷ்டம். அது என்ன மாதிரியாக இந்த செட்டப்புகள் இருக்கும்? அதுவும் இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் உயரமாக இருக்கும். மற்றது எங்களுக்கு அந்த இப்போ இப்படி இருந்து ஒரு நாளைக்கு கஷ்டம், அதென்றால் எங்களுக்கு கதிரையில் இருந்து பின்னலாம், கொஞ்சம் உயரமாக இருக்கிறபடியாக நீங்கள் நின்று கொண்டு இருந்து கொண்டெல்லாம் பின்னக்கூடிய மாதிரி இருக்கும். மறந்த கம்பி எல்லாம் வந்து அது இதில் இருக்கிறது கொஞ்சம் இதுதானே, அதில் இருக்கக்குள்ள கொஞ்சம் கலட்டி எடுக்கக்குள்ள எங்களுக்கு அந்த பெரிய இது இருக்காது, பாதிப்பு இருக்காது. ரைட் ரைட். இதில் இருந்து இப்படி கலட்டி எடுக்கிறத விட அது உயரம் பண்ணபடியாக சும்மா நின்ற நிலையில் சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட நாங்கள், என்ன ரோட்டுக்குறாங்கிறத அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பயந்து அப்படி இருந்தாங்க. பிறகு பழகிட்டு பழகி இப்போ எங்களுக்கு அது பெருசாக தோற்றுற இல்லை, போயிட்டு என்ற கவலை இல்லை. கவலை இல்லை. இப்போ எங்களுக்கு நார்மலாக இப்போ நாங்களும் நார்மலாக இருக்கிறோம்ன்ற ஒரு இது. ஆனால் சில நேரங்களில் தான் அந்த ஒருத்தரோட உதவியை எதிர்பார்க்குற நேரம் உண்மையிலேயே மனசில் சரியான கவலை கொண்டு வரும். இப்படி அண்ணா மட்டும் இல்லை, நிறைய ஆக்கள் வந்து ரெண்டு கண்ணுமே துப்புரவ பார்வை இல்லாமல் அண்ணா மாதிரி நிறைய ஆக்கள் வந்து கூடுதலாக நான் பார்த்துருக்கிறேன். அவையால் தங்களுக்கு தங்கள் ஒரு சுயதொழிலை வந்து செய்து கொண்டு தான் இருக்கணும் இந்த காலத்திலேயும். உண்மையிலேயே பாராட்டணும் அண்ணாவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட மனைவியோட கதை. இப்போ வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. அக்காண்ட பேர்? என்ற பேர் பகீரதன் புனிதா. உங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து எவ்வளவு காலமாக இருக்கு? எனக்கு பிறப்பிலிருந்தே ஒரு கண் பிறப்பிலிருந்தே ஒரு கண் வந்து துப்புரவ பார்வை உறவு. மற்ற கண் வந்து வடிவம் தெரியுமா? கண் வந்து ஒரு அளவாக தெரியும். ஒரு அளவாக. இரவையில் கொஞ்சம் கஷ்டம், கையை போட்டால் தான் போகலாம். மற்றபடி பகல் டைமில் ஆக்களை எல்லாம் தெரியும். ஆக்களை எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து கண் பார்வை குறைவுண்டு கவலைப்படுற சந்தர்ப்பம் இருக்குதா? முன்ன அப்படி இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நானாக யோசிச்சு முடிவெடுத்தேன்னா நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை, அப்போ நம்ம முயற்சி எடுத்தால் அதையும் வெற்றி கொள்ளலான்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. நம்பிக்கை ஒன்று. இப்போ வந்து நீங்களும் அண்ணாக்கு உதவியாக இருப்பீங்களா இதுகள் செய்கிறதுக்கு, இந்த கால் மிரியல் செய்யறதுக்கு? நானும் பின்றேனா, அதுவும் இல்லாமல் தையல் வேலையும் செய்வேன் நான். நீங்கள் தையல் வேலையும் செய்கிறீங்களா? செய்வீங்களா? சட்டையெல்லாம் எல்லாமே செய்வீங்களா? ஓ, சட்டையெல்லாம் தைப்பேன். ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாருமில நமக்கு நீ எப்படி இருக்கன்னு நினைக்கிறேன், யாருமில நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், பள்ளிக்கூட சேர்க்கணும்னு பத்திரத்தை வித்திங்களே, பள்ளிக்கூட சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே, எந்த பானை சமைக்கிறேன் எழுதுங்க அம்மா, எந்த பானை சமைக்கிறேன் எழுதுங்க, புஸ்தகம் நோட்டு வாங்கும் பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தகம் நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையா, புஸ்தகம் நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார், புஸ்தகம் நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினம் அடிக்கிறார், வாங்கி கொடுத்த பெண்ணை உடஞ்சி இரவு வாங்கி எழுதுறேன், வாங்கி கொடுத்த பெண்ணை உடஞ்சி இரவை வாங்கி எழுதுறேன், அன்புலம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புலம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். நன்றி அக்கா. உண்மையிலேயே அந்த என்ன சொல்கிறது, மனசில் உள்ளதை வெளியே கொண்டு பாடின மாதிரியே இருக்குது எனக்கு அந்த பாட்டு நீங்கள் படித்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்கள், அண்ணா வந்து இவ்வளவு நேரமாக பண்ணுறார், கிட்டத்தட்ட ஒரு காமனத்தியாலும் இருக்குமே, காமனத்தியாலமே இந்தளவு தான் வந்திருக்குது, இது கிட்டத்தட்ட இவ்வளோ வருவரையும் பின்னணுமாக்கா, முக்கால்வாசி வரும் கம்பி வரும்பறையும் இந்தளவுக்கு வரும்பறையும் பின்னணும். கம்பியை கலட்டி எடுக்கிறது என்ன மாதிரி என்ன, கம்பியை கலட்டி விட்டாலும் ஒட்டவரி அந்த பிரிப்பு இது மாதிரி வந்துடுமா? இந்த தட்டத்தை கலட்டி இப்போ இந்த கம்பியை செட்டோட இப்படியே தொக்கி கலட்டி எடுத்தால் இந்த செட்டோடையே இப்படியே கலண்டு வந்து நிலத்தில் வச்சு போட்டு பிறகு இதுக்கு திருப்பி நூல் கோர்த்து உங்களால் தைக்க வேணும். அந்த பின்னின அந்த கால்மிரியை தைக்கணும் ஒவ்வொரு இப்படி கம்பி ஒன்று கலட்டாமல் வச்சு தைக்கணும், தச்சு கலட்டும், இதை தச்சுட்டு இந்த கம்பியை கலட்டும், அப்புறம் இதை தச்சு இந்த கம்பியை கலட்டும், ஒவ்வொரு இடவழிக்கும் தையல் வந்து கொண்டே இருக்கும்.
சரியான ஒரு கடுமையான ஒரு வேலி ஒன்று தானே. ஆனால் அதை பார்க்க அப்படி தெரியவே இல்லை, சும்மா நார்மலாக இருக்குது. மட்டும் ரெண்டு மூணு வாழ்த்தியாலும் எடுக்கும். ஆ ஏனென்றால் ஒரு கம்பி கலட்டி ஒரு கம்பி தைச்சு அப்படி செய்யும். இங்கே பாருங்க அண்ணா, பின்னி முடிச்சது எப்படி இருக்குதுண்டு, நல்ல வடிவ பின்னி இருக்கிற டிசைன் போட்டு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் ஒரு கண் பார்வை இல்லாமல் இந்தளவுக்கு செய்கிறன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ணாவுக்கு வந்து திருப்பியும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். ஆறாவது, நீங்கள் கால்மீறி அளவுகள் தேவை கடைகளுக்கு வீடுகளுக்கு தேவையென்றால் அண்ணாட்ட வேண்டி நீங்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கும் அது ஒரு கால்மீறி கிடைச்ச மாதிரியும் அண்ணாக்கும் அது ஒரு உதவி செய்த மாதிரியும் இருக்கும். யாராவது பார்த்தீங்கன்னால் அண்ணாக்கு ஏதாவது ஹெல்ப்புகள் அது செய்யணுமென்றால் அண்ணன் ஃபோன் நம்பரை வந்து நான் கீழே போட்டு விடுறேன். அதுக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணி வந்து அண்ணாக்கு வந்து ஹெல்ப் செய்கிறேன்னு செய்யலாம், இல்லை அண்ணாவோட காய்க்கிறேன்னாலும் காய்க்கலாம். அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அண்ணா முக்கியமாக வந்து ஒரு மிஷின் கட்டிருந்தார், அது வந்து உண்மையிலேயே வந்து 15,000 வரும்னு சொன்னீங்க. 15,000 to 20,000 வரும். அந்த மிஷின் கூட யாராவது முடிஞ்சால் வந்து அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி வேண்டி கொடுங்க. ஏனென்றால் அண்ணா வந்து சும்மா சாதாரணமாக வீட்டை இருக்கிற ஆள் ஒரு ஆள் இல்லை. அண்ணா வந்து நிறைய வேலை செய்யக்கூடிய ஆள். அச்சகத்தில் இருந்து இந்த வேலை மட்டும்தான் இப்போ செய்கிறீங்களாண்ணா? இப்போதைக்கு நான் இந்த வேலை தான் செஞ்சோம். இப்போதைக்கு இந்த வேலை தான் செய்கிறீங்க. அது எங்களுக்கு மெயினாக இந்த கயிறு, இந்த கயிறு எடுக்கிறது வந்து எங்களுக்கு இந்த கொஞ்சம் எடுக்கிறதுனால போக்குவரத்து செலவெல்லாம் போகிறதால காசு மிச்சம் பிடிக்கலாம். அப்போ எங்களுக்கு ஒரு 100 கிலோ 150 கிலோ எடுக்கும். 1 கிலோ கயிறு எவ்வளவு போகும்? 150 ரூபா போகும். 1 கிலோ 150 ரூபா. 100 கிலோ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி போய் வந்து அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதுதான் அதுக்கு வந்து அதுக்குரிய முதல் வேணும். ஓ, அதாவது இந்த ஃபோனில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. அதாவது அந்த சாஃப்ட்வேர் இந்த ஃபோனுக்கு இறக்குன பிறகு இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணக்குள்ள எதை ஒரு நீங்கள் சாதாரண சொன்ன நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்புக்கு போகிறன்றாலும் ஒருக்கா டச் பண்ணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து ரெண்டு தரம் டச் பண்ணுவோம். ரெண்டு தரம் வீடியோ விளங்குதா? இந்த வாட்ஸ்அப்பை வந்து இதுதான் வாட்ஸ்அப். இதை நாங்கள் இப்படி ரெண்டு தரம் கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். ரைட். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.